இந்த உலகத்துக்கு முத முத அதிக இழப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்தின வார் அப்படின்னா கண்டிப்பா அது வேர்ல்ட் வார் ஒன் தான். சென்ட்ரல் பவர்ஸ் ஆலிஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிற காலனிஸ்ன்னு பார்க்காம எல்லாரையும் சும்மா வச்சு செஞ்சுச்சு. ஆக்சுவலா அந்த வேர்ல்ட் வார் ஒன்னோட அல்டிமேட் ஹைலைட்டு ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். ரஷ்யாவுக்கு என்னப்பா பெரிய இடம், அங்க என்ன மக்கள்லாம் சும்மா ராஜா மாதிரி ஜாலியா தானே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல, அங்க ராஜா மட்டும்தான் ஜாலியா இருந்தாரு. ஏன் ரஷ்யால ரஷ்ய புரட்சி நடக்கணும், புரட்சி நடக்கிற அளவுக்கு அங்க என்ன தப்பு நடந்துச்சு, வேர்ல்ட் வார் ஒன்னுக்கும் ரஷ்ய புரட்சிக்கும் என்ன சம்பந்தம், ரஷ்யன் ரெவல்யூஷன் இந்த உலகத்து மேல ஏற்படுத்தின தாக்கங்கள் என்னென்ன, எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போலாம். ரைட், வேர்ல்ட் வார் ஒன் யூரோப்புக்குள்ளேயும் வெளியேயும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திச்சு. 4 வருஷத்தில் சுமார் 8 மில்லியன் மக்கள் இறந்து போனாங்க. போருடைய முடிவில் இன்ஃப்ளூயன்சா வைரஸும் பாதிச்சதுனால அதனாலேயும் நிறைய மக்கள் இறந்து போனாங்க. ஆக்சுவலாக பிரிட்டிஷர்ஸ் ஒரு மிகப்பெரிய இந்தியன் ஆர்மியை இந்த வேர்ல்ட் வார் ஒன்காக திரட்டினாங்க. இந்தியாவும் அவங்களுடைய பங்குக்கு 230 மில்லியன் பவுண்டை ரொக்கமாகவும் 125 மில்லியன் பவுண்டை கடனாகவும் பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் நம்மளை சுத்தமாக ரெகனைஸே பண்ணல. ஆக்சுவலாக அந்த வேர்ல்ட் வார் ஒன்ல நிறைய முக்கியமான அம்சங்கள் நடந்துச்சு. அமெரிக்கா போருக்கு முன்னாடி ஒரு கடனாளியாக நுழைஞ்சு போருக்கு அப்புறம் உலக கடன் கொடுக்கிற நாடா மாறினாங்க. இந்த வேர்ல்ட் வார் ஒன் அல்டிமேட் ஹைலைட்டே அந்த சமயம் நடந்த ரஷ்ய புரட்சி தான். ஏன் ரஷ்யாவில் புரட்சி நடக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20th century மெஜாரிட்டி ஆஃப் ரஷ்யன்ஸ் ஃபார்மர்ஸாக இருந்தாங்க. ரஷ்யாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 85% வருமானம் விவசாயம் அப்படின்ற ஒரு தொழிலேருந்து மட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிது. இது மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸான பிரான்ஸ் இட்டாலியை விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ரஷ்யா வந்து ஒரு நல்ல கிரெயின் எக்ஸ்போர்ட்டராக மற்ற கண்ட்ரீஸ்க்கு இருந்தாங்க. திடீர்னு யூரோப் ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர ஆரம்பிச்சுது. அந்த சமயம் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரி ரஷ்யாவும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சுவிட்ச் ஓவர் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ ஒன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த ரஷ்யாவுடைய கேபிட்டலில் நிறைய புதுசு புதுசாக முளைக்கவும் நிறைய ஃபார்மர்ஸ் கிராமத்துலேருந்து வந்து நான் இண்டஸ்ட்ரியிலே போய் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை அப்படியே விட்டுட்டு இண்டஸ்ட்ரீஸில் லேபராக வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன் வந்து ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் அப்போ எந்த விவசாயிக்குமே சொந்தமான நிலம் இருக்காது, இல்லை இருக்கக்கூடாது. ஸோ ரஷ்யா ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடங்களும் எல்லா நிலங்களும் பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ் பணக்காரவங்க இல்லை சர்ச்சு கீழே தான் இருக்கும். விவசாயிகள் அவங்களுக்கு கீழே கொத்தடிமை மாதிரி வேலை செஞ்சாங்க. ஸோ எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்களுக்கான கூலியோ அங்கீகாரமோ கிடைக்காது, ப்ளஸ் அவங்களுக்கான நிலமும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியிலே போய் ஒரு லேபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிட்டி சைடு வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. சரி, அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாவது ஒழுங்காக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் கீழே இருந்துச்சு. ஸோ இந்த கேபிட்டலைசேஷன் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கீழே லேபர்ஸை வச்சு அவங்களுடைய உழைப்பை சுரண்டிட்டு அவங்களுக்கான ஊதியம் வந்து சரியாக கொடுக்காம கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸை மட்டும் கரெக்டாக கட்டிகிட்டே வருவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரைவேட் கன்சர்ன்ஸை வந்து எதுவுமே அவங்களுடைய லேபர் ரைட் பற்றியோ இல்லை லேபர் கொடுக்க வேண்டிய வேஜஸ் பற்றியோ எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் பாட்டுக்கு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் லேபர்ஸோடைய உழைப்பை சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சது. கேபிட்டலைசேஷன் தான் அங்கே ஓங்கி இருந்துச்சு. போத் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சரி அக்ரிகல்ச்சர்லேயும் சரி மக்கள் வந்து நல்லால அவங்களுடைய நிம்மதி வந்து சுத்தமாக கெட்டிருந்துச்சு அந்த சமயம். ஸோ இந்த பிரச்சனை எங்கே போய் முடிஞ்சது அப்படின்னா, நிறைய பேர் விவசாயத்தை வந்து விட்டுட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்து லேபராக ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுனால விவசாயம் அப்படின்ற தொழில் ரஷ்யாவில் அடிவாங்க ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக ரஷ்யாவில் மேஜரே வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் அடிவாங்கினதுனால ரஷ்யாவோடைய பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாக ஆரம்பிச்சுது. அந்த சமயம் ரஷ்யாவை ரூல் பண்ணது ஜார் மன்னர். இந்த ஜார் மன்னர் பரம்பரையினர் சுமார் 300 வருஷமாக ரஷ்யாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேர்ல்ட் வார் நடக்கிற சமயம் ரஷ்யாவை ரூல் பண்ணது நிக்கோலஸ் டூ அப்படின்ற ஜார் மன்னர் தான். இவருக்கு பெருசாக நாட்டை வந்து நிர்வகிக்கிற திறமையும் கிடையாது, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸும் கிடையாது. இவருடைய ஒய்ஃபும் பயங்கர டாமினேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ இவங்க ஒய்ஃப் சொல்றது தான் இந்த மன்னர் வந்து கேட்டு நாட்டில் அமல்படுத்திட்டு இருந்தார். போத் இந்த ராஜா ராஜாவுடைய ஒய்ஃப் எல்லாருமே அவங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. மக்களுடைய நலனை பற்றி யாருமே கண்டுக்கல. ஸோ அந்த சமயம் 1904 வந்து ராஜாவுக்கு ஒரு திடீர்னு ஆசை வருது அந்த ஜார் மன்னருக்கு. என்னன்னா, ஜப்பான் மேலே போர் தொடுக்கணும், ஜப்பானை எப்படியாவது காலனைஸ் பண்ணிடணும் அப்படின்றது ஜார் மன்னருடைய ஆசை. 1905 ரெவல்யூஷனில் போய் முடியுது. பேட்டில் ஃபீல்டுக்கு தேவையான சாப்பாடையும் பணத்தையும் ரஷ்யாவிலேருந்து அனுப்புனதுனால உள்நாட்டு மக்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு, பணவீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு போர் தேவையா அப்படின்ற ரஷ்ய மக்களுடைய கோபம் மிகப்பெரிய எழுச்சியில் போய் முடிஞ்சுது. ஸோ இந்த 1905 ரெவல்யூஷனில் மக்கள் ஏன் போராடுறாங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட சட்டமன்றம் அமைக்கப்படணும் அப்படின்றது தான் ரஷ்ய மக்களுடைய பிரதான கோரிக்கை. ஸோ அந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு தான் ரஷ்யன் கேபிட்டலான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அவங்க ஒரு பேரணியா நடந்து வராங்க. ஸோ அதை தூரத்துலேருந்து பார்த்த ஜார் மன்னர் ஆர்மியை மக்களுக்கு எதிராக ஏவி விடுறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே மக்கள் மேலே ஆர்மி வந்து தடியடி நடத்துறாங்க, நிறைய பேர் இதில் இறந்து போறாங்க.
நிறைய பேர் காயமடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான வன்முறையில் போய் இந்த 1905 ரெவல்யூஷன் முடியுது. ஸோ ஆக்சுவலாக இந்த ரெவல்யூஷனில் மக்கள் சொன்ன வந்த முக்கியமான விஷயமே அவங்களுக்கான ஒரு சட்டமன்றம் அமைக்கப்படணும் அப்படின்றது தான். ஒருவேளை இப்போ அந்த சட்டமன்றத்தை அமைக்கலைன்னா மறுபடியும் இவங்க வந்து புரட்சின்னு கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜார் மன்னர் அவங்கள டெம்பரவரியாக ஆஃப் பண்ணுறதுக்காக டூமா அப்படின்ற ஒரு பார்லிமெண்ட்டை அமைக்கிறாரு. ரஷ்ய மொழியில் டூமா அப்படின்னா பார்லிமெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் பார்லிமெண்ட்னு அமைச்சிட்டு கிங் வந்து ஒரு மெயின் அத்தாரிட்டியாக இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற மெஜாரிட்டி வந்து லேண்ட்லார்ட்ஸ், பணக்காரவங்க, அந்த மாதிரி ராஜாவுக்கு ஆமாம் போடுறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இது அங்கே இருக்கிற ரஷ்ய இடதுசாரிகளுக்கு சரியாக அமையலை. ஸோ அவங்க அந்த இடதுசாரிகள் அந்த இடத்துலையே சோவியத் அப்படின்ற லேபர் கவுன்சிலை அவங்க உருவாக்குறாங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து நடக்குதோ தவிர பார்லிமெண்ட்டில் மக்களுடைய கருத்து எதுவுமே செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ராஜாவுடைய நோக்கம் மட்டும்தான் நிறைவேறுற மாதிரி அவர் மறுபடி நடந்துக்கிறார். எப்போல்லாம் ராஜா அவருடைய நோக்கம் நிறைவேறலை அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் பார்லிமெண்ட்டை கழிச்சிடுறாரு. ஸோ இதே மாதிரி வாடிக்கையாக நடக்குது. கரெக்டாக 1905லேருந்து 1914 வரைக்கும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக ஆரம்பிச்சிருச்சு. 1914ல் வேர்ல்டு வார் ஒன்றும் வெடிச்சிருச்சு, ரஷ்யாவும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு அப்போருந்து நிதி நெருக்கடிக்கு வார்லலாம் வந்து கலந்துக்கவே முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். ஆனால் ஜார் மன்னருக்கு என்னென்னா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆலிட் கண்ட்ரீஸில் ரஷ்யா விட்டுட்டு 8 கண்ட்ரீஸ் இருந்தாங்க. இந்த 8 பேரில் ஒருத்தர் கூடவா நமக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை ஜார் மன்னருக்கு இருந்துச்சு. ஆனால் யாராலையுமே ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா போர்னு வர்றப்போ அதனால் ஏற்படுற மரணங்களும் சரி இழப்புகளும் சரி அந்தந்த கண்ட்ரீஸே காம்பன்சேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதை ஜார் மன்னர் கடைசி வரைக்கும் ரியலைஸ் பண்ணல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி 1905 ரெவல்யூஷனில் ஜப்பான் மேலே போர் தொடுத்ததுனால தானே மக்கள் வந்து புரட்சியாக எழுந்தாங்க, எப்படி வந்து வாரை மட்டும் அவங்க வேண்டான்னு சொல்லலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வேர்ல்டு வார் ஒன் வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாடு ரஷ்ய மக்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மன்னர் வந்து பெருசாகவே கண்டுக்கல. ப்ளஸ் மன்னர் என்ன பண்ணார்னா அப்போ வந்து கொஞ்சம் ஆன்டி ஜெர்மன் சென்டிமெண்ட்டை மக்களுக்கு இடையில தூண்டிவிட்டார். அதாவது வார் அப்போ மக்கள் வந்து அமைதியாக இருக்கணும், போர் வேண்டாம் அப்படின்லாம் எங்கேயும் புரட்சி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய ரஷ்யன் கேபிட்டலான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்து பெட்ரோகிராட் அப்படின்னு பேரை மாற்றினாங்க. ஏன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்றது கேட்கறதுக்கு ஜெர்மன் பேர் மாதிரி இருக்கிறதாகவும் பெட்ரோகிராட் வந்து ஒரிஜினல் ரஷ்யன் நேமாகவும் இருக்கிறதாகவும் மன்னர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு மக்களுக்கு. ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் மக்கள் அமைதியாக இருந்தாங்க. எப்படியாவது ஜெர்மனியை வந்து தோக்கடிச்சிடணும் அப்படின்னு மன்னர் வந்து அப்பப்போ மக்களுக்கு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ வாரும் ஆரம்பிச்சிருச்சு. வார் ஆரம்பித்து 2 வருஷம் தொடர்ந்து ரஷ்ய ட்ரூப்ஸ்க்கு வந்து பின்னடைவு தான். ஸோ ரஷ்ய மக்கள் நிறைய பேர் இறந்துட்டே இருந்தாங்க, சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய பின்னடைவு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த சமயம் மன்னர் வந்து கண்டுக்கவே இல்லை, போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கோரிக்கையும் விடுக்கல, போர்லேருந்து விலகவும் இல்லை. மன்னர் பாட்டுக்கு அவர் தொடர்ந்து போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இது ரஷ்ய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. கரெக்டாக 1917 அப்போ ஆஸ்திரியா ஹங்கேரி கூட போர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ரஷ்யாவுக்கு ஏற்படுது வேர்ல்டு வார் ஒன்ல. ஸோ அந்த போரில் வந்து கரெக்டாக ஜார் மன்னர் உள்ள நுழைஞ்சு சூப்பராக சொதப்புறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட தொடர் பின்னடைவு எல்லாத்துக்குமே ரஷ்ய தளபதிகளான நீங்கள் தான் காரணம். ஸோ இந்த போரை நீங்கள் வழிநடத்த வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன், நானே வந்து கமாண்டர் இன் சீஃபாக நான் என்னோடய ட்ரூப்ஸை வந்து கமாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக், ஐயோ இவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, வார்ஃபீல்டுக்குள்ளே இவர் போனதே இல்லையே, இவர் எப்படி ட்ரூப்பை வந்து கமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ராஜா டைம் க்ளோஸ் அத்தாரிட்டி சொல்கிறாங்க வேணாம் இது ஹைலி ரிஸ்க்னு. பட் ராஜா வந்து எதையும் கேட்குற மாதிரி இல்லை, நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியா ஹங்கேரி கூட நடக்கிற போரில் உள்ளே போய் தளபதியாக ஆகிறாரு ராஜா. அந்த போரில் மோசமாக தோற்று போகிறாங்க ரஷ்யா. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான போரை வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸே பார்த்ததில்ல. பயங்கரமாக ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து எதிரிகளால் தாக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜாவோட தப்பான கமாண்ட்ஸ் தான். ஸோ இந்த அவர் வந்து உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா ஓரளவாவது நாங்கள் ஈடு கட்டியிருப்போம். ஆனால் அவர் உள்ளே வந்ததுனால தான் இவ்வளோ மோசமான தோல்வியை ரஷ்யா வந்து தழுவுச்சு அப்படின்ற ஒரு உண்மையை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ரஷ்யாவுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் மோசமாக இருந்ததுனால எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா ரஷ்யாவில் வந்து 1/3 ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்பர் பூட்ஸும் ரைஃபிளும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் நிற்கிற சோல்ஜர்ஸ்க்கு மட்டும்தான் துப்பாக்கி இருந்துச்சு, பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கும்னு. ப்ளஸ் ஒரு வார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு நிறையா ஃபண்ட் அலோகேட் பண்ணும், வார்க்கு வந்து நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக வார்ஃபீல்டுக்கு வந்து இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு அனுப்பணும், அந்த சாப்பாடையும் பணத்தையும் ரஷ்ய மக்களோடதுலேருந்து எடுத்து அனுப்புனாங்க, அதுதான் அங்கே அவலமே. ஸோ மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உணவு தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சது, பணவீக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பணத்தோட மதிப்பு குறைஞ்சு பொருளோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பிரெட் வாங்கணும்னா கூட பெண்கள் வந்து 16 மணி நேரம் கியூவில் நிற்க
வேண்டிய அவலம் ரஷ்ய மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ மக்களால் தாங்கவே முடியல. அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போகிறாங்க. ஏன்னா வார்ஃபீல்டில் வந்து இறந்து போன எல்லாரையுமே வந்து கிராமத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸை வச்சும் வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை வச்சும் ரஷ்யா வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்து போனாங்க, சாப்பாடு இல்லை, பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை மக்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கரெக்டாக 1917 March 8 பெண்கள் எல்லாருமே வீதிக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யன் கேபிட்டலான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இந்த போராட்டம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு பெண்கள் தான் வெளியே வராங்க. பெண்கள் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா லேபர்ஸையும் வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ March 8 கரெக்டாக இந்த பெண்கள் வெளியே வந்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினதுனால இதுதான் பின்னாடி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேவாக இப்போ வரைக்கும் கொண்டாடப்பட்டு வருது. ஸோ ஒன்ஸ் பெண்கள் வெளியே வராங்க, எல்லாருமே வந்துட்டாங்க, 400,000 பேர் இந்த பேரணியில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த ரஷ்யாவுடைய கேபிட்டலில் இருக்கிற ராஜாவுடைய அரண்மனையை நோக்கி இந்த புரட்சி நோக்கி அந்த மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பேரணி வந்து புரட்சியாக வெடிக்குது. இது தூரத்துலேருந்து அப்போ மாதிரியே ஜார் மன்னர் பார்த்துறாரு. 1905 எப்படி ஆர்மியை ஏவி விட்டாரோ மறுபடியும் அதே மாதிரி மக்கள் மேலே தடியடி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ஏவி விடுறாரு. ஆனால் இந்த தடவை ஆர்மியே மன்னருக்கு எதிராக திரும்பிடுறாங்க. ஏன்னா மன்னரால் தான் ஆஸ்திரியா ஹங்கேரிக்கிட்ட நம்ம மோசமாக தோற்று போனோம் அப்படின்ற ஒரு உண்மை வந்து சோல்ஜர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு. ஸோ எல்லா ஆர்மியுமே வந்து மன்னருக்கு எதிராக திரும்பினதுனால வேறு வழியே இல்லை, ஜார் மன்னர் பதவி விலகிறாரு. மக்களோட புரட்சி மன்னர் ஆட்சியை முடிவு கொண்டு வந்தது தான் இந்த பிப்ரவரி ரெவல்யூஷன். ஸோ இந்த மன்னர் வந்து பதவி விலகினதுக்கப்புறம் ஒரு இடைக்கால கவர்மெண்ட், ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வராங்க. இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டிஸ் யாருன்னா ராஜாவுக்கு ஆமம் போட்ட அதே லேண்ட் லார்ட்ஸ் பணக்காரவங்க எல்லாரும், மைனாரிட்டிஸ் வந்து சோவியத் கவுன்சிலாக இருக்காங்க. ஸோ அப்போ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு விதமான நிலைப்பாடு இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரஷ்யாவில் போல்ஷ்விக் மென்ஷ்விக் அப்படின்னு ரெண்டு விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தாங்க. ஸோ போல்ஷ்விக் அண்ட் லெனின் இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருந்துச்சுன்னா, எப்படி நம்ம ஜார் மன்னருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டையும் முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சார்பாக, அதாவது தொழிலாளர் சார்பான ஒரு அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்றது இந்த போல்ஷ்விக் கட்சியினர் அண்ட் லெனினுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. மென்ஷ்விக் கட்சியினர் என்ன சொன்னாங்கன்னா, ஜார் மன்னருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயம், ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது மென்ஷ்விக் கட்சியினர் சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் முக்கியமான ரெண்டு தப்பு பண்ணாங்க. ஒன்று, போரை தொடரணும் அப்படின்னு முடிவு பண்ணது. இன்னொன்று, விவசாயிகளுக்கு அவங்களுடைய நிலம் பிரித்து கொடுக்கப்படணும் அப்படின்றத பற்றி இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. முடிவை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த முடிவு வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கும் பணக்காரவங்களுக்கும் சாதகமாக அமையுது. ஸோ அகெயின் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டும் இந்த பணக்காரவங்களுக்கு ஆதரவாக தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அதிருப்தி மக்களுக்கு ஏற்படுது. அப்போ லெனின் வந்து மறுபடி திரும்பி ரஷ்யாவுக்கு வரார். ஸோ அது வரைக்கும் லெனின் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாடிமர் லெனின் அப்படின்ற அந்த லாயர் வந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால ராஜாவை வந்து எதிர்த்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து லெனினை வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவார், அதாவது ஜார் மன்னர் ஆட்சியில் இருந்த காலத்தில். ஸோ அப்போ வந்து அவர் தப்பிச்சு லெனின் சுவிட்சர்லாந்து போயிடுவார். மறுபடியும் மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே லெனின் மறுபடி ரஷ்யாவுக்கு வராரு. வந்து ஏப்ரல் தீசிஸ் அப்படின்ற அவருடைய ஒர்க்கை நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த ஏப்ரல் தீசிஸில் லெனின் முக்கியமாக வைக்கிற முழக்கம் என்னென்னா, ஆல் பவர்ஸ் டு சோவியத், அதாவது அனைத்து அதிகாரங்களும் சோவியத் அப்படின்ற லேபர் கவுன்சிலுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முழக்கத்தை முன்வைக்கிறார். இது வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து லெனினை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, போல்ஷ்விக் கட்சியினரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து போல்ஷ்விக் கட்சியினர் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்க்கு எதிராக நடந்துகிட்டே இருக்கும். ஆல் பவர்ஸ் டு சோவியத் அப்படின்ற முழக்கம் வந்து லெனின் வச்சப்போ அந்த முழக்கத்தை நோக்கி நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. அதாவது போல்ஷ்விக் கட்சியினர் சரி, சோவியத் கவுன்சில்லையும் சரி, நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய சோல்ஜர்ஸ், ஏழை அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே மாசாக அந்த போல்ஷ்விக்லையும் சோவியத்லையும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாதாரண மைனாரிட்டியாக இருந்த சோவியத் கவுன்சில் வந்து மிகப்பெரிய மாஸ் டீமாக ஆகி பெட்ரோகிராத் சோவியத்தாக மாறிச்சு. இது வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்க்கு அவங்களுடைய பவரை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் போல்ஷ்விக் கட்சிக்கு வந்து இவங்க நீங்கள் அது பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதுல இவங்க மும்மோரமாக இருந்தாங்க. ஸோ கரெக்டாக அக்டோபர் மாதம் வரப்போ மக்கள் வந்து புரட்சிக்கு தயாராக இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து போர்லேருந்து விலகிறோன்னே சொல்லையே, போரை தொடரணும்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிருந்தாங்க ரஷ்ய மக்களுக்கு, சாப்பாடு இல்லை, பணம் இல்லை, இந்த கோவம் எல்லாமே மிகப்பெரிய எழுச்சியாக மாறிச்சு. ஸோ கரெக்டாக இதுதான் வந்து அந்த ரெவல்யூஷன் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எல்லாருடைய
தீர்மானத்தையும் வாங்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்னா ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டை முடிவுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு வந்து மெஜாரிட்டி டீம் தேவை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு போல்ஷே கட்சியினரோட சென்ட்ரல் கமிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு, எதுக்கு ரெவல்யூஷனுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் சோவியத் கவுன்சிலில் இருக்கிற கமிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ரெட் கார்ட்ஸையும் வச்சு இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. யார் இந்த ரெட் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஆயுதம் எந்தன புரட்சிப்படை. இதுக்கு முன்னாடி ஜார் மன்னரோடைய ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்களா அவங்களே இந்த ரெட் கார்ட்ஸ், அதாவது ராஜாவுக்கு எதிராக திரும்பின மிலிட்ரி வந்து ரெட் கார்ட்ஸ். ஸோ இந்த ரெட் கார்ட்ஸில் வந்து முன்னாள் போர் வீரர்கள், போர் வேண்டாம் அப்படின்னு போர்லேருந்து வெளியே வந்த வீரர்கள் எல்லாருமே இந்த ரெட் கார்ட்ஸாக மாறி இவங்க தான் வந்து ஜார் மன்னரோடைய ஆட்சியை அவருக்கு எதிராக திரும்பி முடிவுக்கு கொண்டு வந்தது. ஸோ இந்த ரெட் கார்ட்ஸை வச்சு தான் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டையும் நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால கரெக்டாக அந்த அக்டோபர் 28 வந்து அந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் அந்த பேலஸ் எல்லாத்தையுமே வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. ரெட் கார்ட்ஸ் சுற்றி வளைச்சோன்னே வேறு வழியே இல்லை, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டோட தலைமை அவங்களுடைய இடத்துலேருந்து விளைவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லெனின் வந்து லீட் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து உலகத்திலேயே மொதல் அமைக்கப்பட்ட ஒரு சோஷியலிச அரசாங்கத்தை வந்து லெனின் வந்து அங்கே கொண்டு வராரு. என்னென்ன மக்களுக்கு வந்து உரிமை வழங்கப்படுமோ அது எல்லாமே கொடுக்கப்படுது. ஏன்னா ஜார் மன்னரோடைய ஆட்சியில் பெண்கள் படிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, பெண்கள் வேலை பார்க்குற பெண்களோட குழந்தைங்களும் 11 வயசில் வந்து சைல்டு லேபராக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அடக்குமுறைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு பெண்கள் படிக்கலாம், அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. முக்கியமாக லெனினோட அமைச்சரவையில் பாதிக்கு பாதி பெண்கள் இருந்தாங்க. அண்ட் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டுச்சு. தொழிலாளர்கள் வந்து இவ்வளோ ஷிஃப்ட்டு டைம் ஒர்க் பண்ணால் போதும், அண்ட் அவங்களுக்கான சம்பளம் வந்து கரெக்டாக கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த என்னென்ன உரிமைகள் வந்து மக்கள் ஆசைப்பட்டாங்களோ, அவங்க வந்து உரிமைகள் வேணும்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே லெனின் கொடுத்தாரு. ஸோ ஒன்ஸ் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டோட அல்டிமேட் மிஸ்டேக்கே வந்து போர்லேருந்து வெளியே வராமல் இருந்தது தான் அப்படின்றத உணர்ந்த லெனின் இமீடியட்டாக அவர் லீட் எடுத்தோன்னே போர்லேருந்து நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் லிடோஸ்கே அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வேர்ல்ட் வார் ஒன்லேருந்து ரஷ்யா வெளியே வந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாக லெனினுக்கு அப்புறம் நிறைய உரிமைகள் வழங்குற ஒரு அரசாங்கமாக லெனினுடைய அரசாங்கம் மாறினாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அக்டோபர் ரெவல்யூஷன் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. சாதாரணமாக ஒரு நாட்டில் நடந்த புரட்சினா அது அந்தந்த மக்களுக்கான புரட்சியாக தான் இருக்கும். பட் பர்டிகுலரில் இந்த அக்டோபர் ரெவல்யூஷன் என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இந்த அக்டோபர் ரெவல்யூஷன் நடத்தப்பட்டுச்சு அப்படின்றது தான் உண்மை. உலகத்தில் இருக்கிற ஏழை அடித்தட்டு மக்கள் தொழிலாளர்களுக்கான புரட்சியாக இந்த அக்டோபர் ரெவல்யூஷன் பார்க்கப்பட்டுச்சு. ஒன்ஸ் இந்த அக்டோபர் ரெவல்யூஷன் நடந்தோம், அதாவது லெனின் வந்து லீடுக்கு வந்ததுக்கப்புறம் போல்ஷ்விக் கட்சி அப்படின்ற அவருடைய அந்த பார்ட்டியோட பேரை ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக மாற்றினாங்க. உலகம் ஃபுல்லாக நிறைய நாடுகளில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் தொடங்கினாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து லேபர்ஸ்க்கான யூனியன் கவுன்சில் அமைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புரட்சியை உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்த ஒரு புரட்சி தான் அக்டோபர் ரெவல்யூஷன். ஸோ இன்றைக்கும் லெனின் வந்து ஒரு உலக கம்யூனிஸ்ட் தலைவராக அவர் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு வர்றாரு. லெனினோட இந்த அக்டோபர் புரட்சி தான் உலகத்திலேயே மொத அடித்தட்டு மக்களுக்காக முன்வைக்கப்பட்ட ஒரு புரட்சி. அந்த புரட்சியில் வந்து ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சாங்க லெனின் அண்ட் ரஷ்ய மக்கள். இது போன்ற பல வீடியோஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஜெனி சைனிங் ஆஃப். பாய்.